எப்பயுமே நம்ம பண்ணுற சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வறுத்து அரைச்சி வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அந்த பேனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகுழுந்து சேர்ந்துக்கலாம். கடுகுழுந்து சேர்த்துக்கிறது மரம் கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே வந்துட்டு அது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு பூண்டு, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் விற்கிற விலைக்கு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் அப்படியும் நல்லா தான் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கடுகெல்லாம் போட்டோம் இல்லையா, அது வந்துட்டு நல்லா வெடிக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்து இதை வந்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க மசாலா ரெடி. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கறி லீஃப் சேர்த்து அது கூட வந்துட்டு வெங்காயம் நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தக்காளியை வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்துட்டு இது கூட கொட்டி நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுடலாம். நல்லா வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு நல்லா வணங்கணும். தண்ணி அதாவது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வந்துட்டு இதில் இருக்க வாட்டர்லாம் சுருங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே வந்துட்டு வணக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஸ்மெல் நல்லாவே இருக்கும். ஸோ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் இதிலே வந்துட்டு பாயில்ட் ஆகட்டும், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா பாயில்ட் ஆனதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு கிண்டி விட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சிக்கனுக்கு தேவையான தண்ணி சேர்த்து உங்கள் கிரேவிக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.